சென்னை கொளத்தூரில் உள்ள டான்பாஸ்கோ பள்ளியில் யுகேஜி படித்து வரும் மாணவரை அடித்த வழக்கில் மூன்று ஆசிரியர்கள் கைதான நிலையில் இந்த வழக்கின் தற்போதைய நிலை குறித்து எமது செய்தியாளர் தமிழரசன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் தமிழரசன், மாணவரை அடித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று ஆசிரியர்கள் கைதாகி இருக்கிறார்கள், இது குறித்த விவரம் என்ன? நிச்சயமாக சுரேஷ், அதாவது ஜீ தமிழ் நியூஸ் எதிரொலியாக மாணவரை அடித்த மூன்று ஆசிரியர்களை நேற்று காவல்துறையினர் கைது செய்து விசாரித்தனர். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அன்று இந்த சச்சின் என்று சொல்லக்கூடிய 6 வயது சென்னை டான்பாஸ்கோ பள்ளியை சேர்ந்த மாணவன் வகுப்பறைக்கு வரவழைத்திருக்கிறான். சனிக்கிழமை அன்று பெற்றோர் விடுமுறை நாளான ஸ்பெஷல் கிளாஸ் என்று சொல்லி பெற்றோர்களை ஆசிரியர்கள் பெற்றோர் மூலமாக அவனை வரவழைத்திருக்கிறார்கள். காலை 10 மணி அளவில் பள்ளி தொடங்கியது, 11 மணி அளவில் பெற்றோருக்கு அந்த போன் கால் ஆனது போயிருக்கிறது. என்ன வந்து பார்த்தா உங்க குழந்தைய வந்து நீங்க கூட்டி செல்லுங்கள் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். பெற்றோரும் வந்து பார்க்கும்பொழுது அந்த சச்சின் என்கின்ற மாணவன் வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது ஏன் மூச்சு திணறல் ஏற்படுகிறது, குழந்தை நன்றாகத்தானே இருந்தான், என்ன ஆயிற்று என்று கேட்டும் பொழுது ஏபிசிடி ஸ்பெல்லிங் லெட்டர் சரியாக வரவில்லை, அதனால் நாங்கள் அடித்தோம், இந்த மாதிரி மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது ஆசிரியர் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகிறது. இதனைத் தொடர்ந்து பெற்றோரும் அவனை உடனே அந்த மாணவனை கூட்டிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்று விட்டார்கள். அப்பொழுது அந்த தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்படும் போது மாணவனுக்கு பிபி மற்றும் மூச்சு திணறல் அதிகமாக இருக்கிறது, நீங்க வேற எங்காவது கொண்டு சென்று விடுங்கள் என்று தனியார் மருத்துவமனை சார்பாக கூறியிருந்தார்கள். உடனே வந்து பெற்றோர்களும் வந்து மருத்துவமனையை மாற்றினார்கள். மாற்றி அமைக்கப்படும் பொழுது சிகிச்சை தொடர்ந்து வந்தது. தொடர்ந்து 4 நாளாக அந்த பள்ளி மாணவன் வந்து மூச்சு திணறல் காரணமாகவும் வலிப்பு ஏற்பட்டதன் காரணமாகவும் சிகிச்சை மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் அந்த 6 வயது படிக்கும் யுகேஜி மாணவன் சச்சினை மூன்று ஆசிரியர்கள் மாறி மாறி தொடர்ந்து அடித்து துன்புறுத்தினர். ஏனென்றால் ஏபிசிடி ஸ்லைடிங் லெட்டர் சரியாக எழுதவில்லை என்றும், குறிப்பாக ஒரு மாணவன் படிக்கிறான் என்றால் அவனுக்கு இந்த யுகேஜிக்கு முன்னாடி எல்கேஜி என்று ஒரு வகுப்பு இருக்கிறது, அந்த எல்கேஜி வகுப்பை இவனுக்கு வந்து அந்த வகுப்பை சேரவில்லை என்றும், டைரக்டாக வந்து யுகேஜி சேர்த்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பெற்றோர்கள் தரப்பிலிருந்து சேர்ந்தது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிலையில் மாணவர்களுக்கு வந்து இது போன்ற காரியம் வந்து எல்லா பள்ளிகளிலும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பெற்றோர்கள் வந்து இது தொடர்பாக காவல்துறையிலும் புகார் அளித்தனர். காவல்துறையால் விசாரிக்கும் பொழுது இது பெரிய விஷயம் கிடையாது, பள்ளியில் அடிக்கிறது சகஜம்தான், நீங்க பெரிதப்படுத்த வேண்டாம், உங்களுக்கு ஏதாவது பணம் எதனா ஸ்கூல் நிர்வாகம் சார்பில் வாங்கி தர வேண்டுமா, நான் வாங்கி தரோம் அப்படி என்று சொல்லி மறுத்துள்ளனர். இதை தொடர்ந்து ஜீ தமிழ் நியூஸ் ஜீ தமிழ் நியூஸுக்கு பெற்றோர்கள் தரப்பிலிருந்து புகார் அளித்தனர். அதை நாம் விசாரித்து முதன் முதலாக செய்தி வெளியிட்டோம். செய்தி வெளியிட்டதன் காரணமாக இன்று முதன்மை பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தமிழரசன், பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இன்று ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும் ஒரு தகவல்கள் இருக்கிறது, அது குறித்த விவரம் என்ன, யாரெல்லாம் இந்த ஆய்வில் பங்கேற்கிறார்கள்? நிச்சயமாக சுரேஷ், பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் வந்து கற்பகம் மற்றும் அவர்கள் யாருந்தால் மாவட்ட கல்வி அதிகாரி, இவர்தான் வந்து செய்தியாளர்களுக்கும் பேட்டி கொடுத்துள்ளார். என்ன என்று சொல்லியிருக்காங்க பார்த்தா, கடந்த 9ஆம் தேதி அன்று மாணவனை ஆசிரியர்கள் மூன்று ஆசிரியர்கள் சுசி, மோனா, இண்டி என்ற மூன்று ஆசிரியர்கள் வந்து அடித்து துன்புறுத்தியதாக எங்களுக்கு வந்து புகார் வந்தது. இந்த நிலையில் இன்று நாங்கள் வந்து இந்த பள்ளியை வந்து விசாரணைக்கு அழைத்துள்ளோம். வந்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் நாங்கள் வந்து இப்போது ஆரம்பித்திருக்கிறோம். பெற்றோரையும் நாங்கள் வர சொல்லி இருக்கிறோம். அவர்கள் வந்து இரு தரப்பிலும் என்ன ஒரு காரியம் நடந்தது, எதனால் இந்த குற்றச்சாட்டு எழுந்தது என்று விசாரித்த பின்னரே இதன் செய்திகளை வெளியிடுவோம் என்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். சுரேஷ், தமிழரசன், பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர்கள் தரப்பில் தற்போது என்ன சொல்லப்படுகிறது, மாணவனினுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? நிச்சயமாக சுரேஷ், பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு வந்து நீதி கேட்டு பெற்றோர்கள் தரப்பிலிருந்து போராடி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த 9ஆம் தேதி அன்று மாணவன் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். இந்த நிலையில் திங்கட்கிழமை அன்று பள்ளிக்கு சென்று மாணவர்கள் வந்து மாணவருடைய பெற்றோர்கள் பள்ளியின் நிர்வாகத்திடம் கேட்டிருக்கின்றனர். அவர்களுடைய பிரின்சிபலை பார்த்து ஏன் இந்த மாதிரி ஆகிட்டு என்று, அவர்கள் பிரின்சிபல் வந்து அந்த பள்ளியின் பிரின்சிபலும் சரியான ஒரு காரணத்தை வந்து சொல்லவில்லை. இதனால் வந்து மனமுடைந்த பெற்றோர்கள் வந்து மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கு
பாதிப்புக்கு ஆளானார்கள். மேலும் வந்து இப்போது அந்த மாணவன் வந்து உடல்நிலை சீராக சரி செய்து இருந்தாலும் இதே போல வேறு ஒரு எந்த குழந்தைக்கும் நடந்துவிடக்கூடாது என்று அவர்கள் கூறுகின்றனர். மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக சென்னை வளசர வாக்கத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா பள்ளியிலும் இது போன்ற சம்பவம் நிறைவேறியது. அந்த மாணவன் அந்த சிறுவனும் இறந்து விட்டான், அப்படி எங்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்றுதான் நாங்கள் வந்து ஜீ தமிழ் நியூஸுக்கு வந்து புகார் அளித்தோம். அதனை கேட்டு இப்போது வந்து ஜீ தமிழ் நியூஸ் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு உதவியை அளித்திருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர். மேலும் இது போன்ற எந்த ஒரு சம்பவங்களும் இந்த சென்னை பகுதியிலும் தமிழ்நாட்டிலும் நடக்கக்கூடாது என்றும் புத்தகர்கள் தரப்பில் வந்து கூறி வருகின்றனர். சுரேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. தமிழரசன், நன்றி. ஆசிரியர்கள் அடித்ததால் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவனின் தாய் டெய்ஸி நம்முடன் பகிர்ந்து கொண்ட சில தகவல்களை பார்க்கலாம். என் பையன் வந்து சச்சினி, அவனோட ஸ்கூல்ல வந்து டான்பாஸ் ஸ்கூல்ல படிக்கிறான், ஓகேங்களா. அவனுக்கு வந்து இந்த ரைட்டிங் லெட்டர்ஸ் வரலன்னு சொல்லிட்டு மிஸ் டார்ச்சர் பண்ணி அடிச்சிருக்காங்க, டெய்லியும் அடிச்சிருக்காங்க. நான் போய் கேட்டதுக்கு நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எதுவும் சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவனுக்காக ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறேன், 1 hour நீங்க அமிச்சு மட்டும் விட்டா போதும். அவனுக்கு மட்டும் தான் வச்சாங்க, சரி ஓகே அப்படின்னு நான் சொல்லி விட்டு வந்தேன். அந்த 1 hour கிளாஸ் 10:00 நான் இட்டு போய் விடுறேன். 11:00 பையன் அது வரைக்கும் அழுதுட்டு இருக்கான், என்ன ஏது கேட்டதுக்கு ரிட்டர்ன் ஒழுங்கா வரல, அதனாலதான் நாங்க அடிச்சோம். சும்மா லைட்டா தட்டணும்னு சொன்னாங்க மிஸ், தட்டினதுக்கே பையன் வந்து அவ்வளவு அழுதுட்டு நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொன்னா மிஸ் கிட்டயும் போய் பேசினா திங்கட்கிழமை வாங்க நாங்க வச்சுக்கிறோம் அப்படி சொன்னாங்க மிஸ். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, சரி நான் அப்படியே விட்டுட்டேன், என் பையனோட ஃபியூச்சர் பாதிக்கப்பட்ட போதுன்னு சொல்லிட்டு நான் கேட்காம வந்துட்டேன். வெளியில வந்து வீட்டுக்கு வந்து படுத்த வந்தான், அன்கான்சியஸ் ஆயிட்டான். சரி அன்கான்சியஸ் ஆயிட்டானே, என்னமே பூச்சி மூச்சு மட்டும் தான் இருக்குது, பேச்சு வரலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அங்க வந்து பீரியஷுட் யாரும் இல்லை, நாங்க பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இங்க இருக்கிற தரம் பெரியார் நகர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க, உங்க பையனுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுமா, ஃபிக்ஸ்ல வந்து இருக்குது, நாங்க இன்ஜெக்ஷன் போடுறோம், ஐசியூல வச்சு 3 hours பார்த்தாங்க, 3 hours கழிச்சு கான்சியஸ் வரும்னு சொன்னாங்க. அந்த 1/2 hour கேப்ல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பல்ஸ் இறங்கிடுச்சு, பிபி கம்மி ஆயிடுச்சு சொல்றாங்க. சோ அகைன் வந்து நீங்க கூட்டிட்டு போயிடுங்க, போற வழியில எதனா பாதிப்புப்படுறதா எங்களுக்கு தெரியாது, லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. நான் அங்கேயும் கையெழுத்து போட்டு நான் பிரைவேட்டுக்கே கூட்டு போய் பாத்துக்கிறேன் என் பையனை அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணனா மைண்ட்யூட்டா இருக்குமா, இந்த மிஸ் ஆயிடுச்ச ப்ராப்ளத்துல அவனுக்கு மண்ணிய மண்டையில ஓடிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நாங்க ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து வச்சிருக்கோம், பாத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைடா. அந்த கண்டினியூவா ஆயிட்டு எழுந்தவனே மிஸ் அடிக்கிறாங்க, மிஸ் வர வேண்டாம், உள்ளே வராதிங்க, யாருமே வேணாம், மிஸ் நான் உள்ள அடிக்கிறாங்க, வானா போக மாட்டேன்னு சொல்லி ஒரே அழுதுருந்தான் நைட் ஃபுல்லா. எஸ்ஐ ரவிச்சந்திரன் வந்தாரு, அவர் வந்து என்ன சொன்னாரு, அம்மா நீங்க எதுவுமே எழுதி கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, நான் தான் எழுதிக்கிறேன், அம்மா நீங்க சொன்ன மட்டும் போதும், ஆக்சுவலாக என் பையனோட வந்து வெயிட் கம்மியாக இருக்குது, அந்த ரிப்போர்ட்டை எழுதுனா தவிர இந்த ரிப்போர்ட்டை பாதி எழுதாமையே விட்டுட்டு எனக்கு தமிழ் படிக்க வராது சொல்லியும் சைன் நீங்கள் சைன் போடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு வந்து 3 வருஷம் ஜெயிலில் கூட போடுற ரெடின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பையன் மன்னல் வந்து கேட்குறேன், நாங்கள் மிஸ்ஸெல்லாம் கேட்டுட்டோம், என்கொயரிலாம் பண்ணிட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எஃப்ஐஆர் காப்பி போட்டுடலாம், இல்லை உங்களுக்கு எதனா பண்ணணுமா கேட்டார். அந்த சார் பேர் வந்து அன்பரசு சார், அவர் வந்து பேசினார், எவ்வளோ இதெல்லாம் போலீஸ் சார், அவர் வந்து கேட்டாரு இதெல்லாம் வேணுமா, என் அட்டைக்கு பக்கத்துல இருக்கும் போதே கேட்டாரு, எனக்கு எந்த கைசும் வேண்டாம், என் பையனுக்கு நடந்ததுதானே இன்னொருத்தவங்களுக்கு நடக்கும், அதை நீங்க இது பண்ணுங்க, ஏன் என்ன காசு கொடுத்து இது பண்றீங்க, நான் கேட்டதுக்கு இல்ல நான் பேசிட்டு வரேன்னு சொன்னாரு. நான் அதுதான் கேட்டேன், லேட்டா வந்தான்னு சொல்லிட்டு 10 rounds இதே டான்பாஸ்கோ ஸ்கூல்ல சரௌண்டிங்ல நடந்துச்சு, அவன் செத்து போயிட்டான், இப்ப நெக்ஸ்ட் என் பையனுக்கு வந்திருக்கு, என் பையனையும் நீங்க இந்த மாதிரி தான் முடிவு வைக்கணுமா, நான் கேட்டதுக்கு சரி நான் போன்ல ஸ்கூல்ல பேசிட்டு சொல்றேன் சொல்லிட்டு அமுச்சு விட்டவர் தான். அதுக்கப்புறம் என்ன கன்வின்ஸ் ஆனாங்கன்னு தெரியல. செஷன் K9 சார், K9 போலீஸ் ஸ்டேஷன் திருவிக நகர் வரும், அந்த திருவிக நகர் போலீஸ் ஸ்டேஷன் நான் கேட்டதுக்கு அவர் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அதுக்குள்ள அங்க என்ன கன்வின்ஸ் ஆனாங்கன்னு தெரியல, ஸ்கூல் சைடுல உடனே என்ன சொன்னாரு, எஃப்ஐஆர் காப்பி போட்டுட்டு 2 நாள் கழிச்சு சொல்றாரு, எஃப்ஐஆர் காப்பி வந்து வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. அந்த எஃப்ஐஆர் காப்பி நான் படிச்சு பாக்குறேன், என்னோட திங்ஸ் நான் என் பையனுக்கு நடந்ததை எழுதல, தேவையில்லாத விஷயத்த எழுதிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ண கேட்டா மிஸ்ஸுங்களை மேல நாங்க கேஸ் போட்டிருக்கோம், கோர்ட்ல பாத்துக்கோங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு ஜாமீன்ல விட்டுட்டேன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் யாரும் வரல, நாங்க ஒத்தாலதான் போய் போய் பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம், யாருமே இன்னும் வரைக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வரல, அந்த மிஸ்ஸுங்களும் சரி அந்த பிரின்சிபலும் சரி யாருமே வரல. கேட்டா இவரு என்ன சொல்றோம், நாங்க அங்க போய் விசாரிச்சிட்டோம், நாங்க அதெல்லாம் கேட்க முடியாதுன்றாங்க. அதே மாதிரி வந்து ஹெல்த் கேர்ல இருந்து வந்தாங்க சசி மேடம்ட்ட, அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க, குழந்தை ரொம்ப பாதிச்சிருக்கா, அவங்ககிட்ட எதுவும் பேச முடியல, மண்டையில இப்படி கையை வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. சரி எனக்கு சாதகமா போய் பேசுவாங்க பார்த்தா, அவங்க வந்து அங்க போயிட்டு மிஸ் பாவோம், மிஸ்ஸோட கேரியர் போயிடும்ன்றாங்க. அப்ப என் புள்ளியோட கேரியர் போனா பரவாயில்லையா, அந்த சசி மேடம் சொல்றாங்க இப்படி அவங்க மேல பாதிக்கப்பட்டுமே பரவாயில்லையா, 3 மிஸ் பாவம் இல்லையா, என்கிட்ட கேக்குறாங்க. நான் யார்கிட்ட போய் கேக்குது என் பிள்ளைக்கு நடந்ததை, ஸ்கூல் தரப்புல என்ன சொன்னாங்க, ஸ்கூல் தரப்புல என்ன எதுவுமே பேசல சார், போலீஸே பாத்துக்கிறேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க சார். இப்ப எனக்கு எதுவுமே இல்ல, காலி நகை ஏரியால இருந்து நான் நின்று பேசிட்டு இருக்கேன், எனக்கு யாருமே இந்த வரைக்கும் யாரும் ஹெல்ப் பண்ணல,
இன்னமும் இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் கண்டிப்பா எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் சார். இல்லைன்னா நானும் என் பையனும் செத்துதான் போனோம். ஏன்னா வேற வழி இல்லை. என் பையனோட ஃபியூச்சர் போயிடுச்சு. மீடியால போயிட்டு என் பையனோட ஃபியூச்சர் போயிடுச்சு. இந்த ஸ்கூல்ல மற்ற ஸ்கூல்ல சேர்த்துப்பாங்களாம் தெரியாது. எப்படி எல்கேஜி வந்து யூகேஜி வரை சேர்த்தாங்க? அவங்க வந்து ஏஜ் ப்ராப்ளம் இருக்கு, நான் யூகேஜி போட்டுக்கிறேன் டைரக்டர் சொன்னாங்க. டைரக்டா போட்டு நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணது உங்க ஜீ தமிழ்